தொண்ணூறு வருஷம் கழித்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததுனால மூணு தலைமுறையோட தலையெழுத்தை பாதிச்சிடுச்சு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஸோ அதை பற்றியும் அதில் இருக்கிற மர்மங்கள் பற்றியும் ஆழமாக பார்க்க போகிறோம். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் லூசியானா அப்படின்ற இடத்துல லெஸ்ஸிக்கும் பெர்சி டான்பர்க்கும் பிறந்த குழந்தை தான் ராபர்ட் கிளாரன்ஸ் பாபி டான்பர். அதுக்கப்புறம் சரியாக நாலு வருஷம் கழித்து 1912 பாபிக்கு 4 வயசு ஆகுது. இந்த நிலையில் பாபியோட அப்பா மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு ஏரிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அந்த இடத்துல அதிக கூட்டம் இருந்த காரணத்தினால பாபி தொலைஞ்சும் போயிடுறான். தொலைஞ்ச கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அப்பா எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. உடனே பாபியோட அம்மாவும் அப்பாவும் அமெரிக்காவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண உடனே எல்லா இடத்துலையும் போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எங்கே தேடியுமே அந்த டைமில் பாபி கிடைக்கல. பாபி தொலைஞ்சதை விட அவன் எங்கே இருக்கான், யார் கூட இருக்கான், ஏன் ஏரியில் தொலைஞ்சு போனோம் அப்படின்ற கேள்விக்கு அந்த டைமில் யார்கிட்டையுமே சரியான பதில் இல்லை. இப்படியே 8 மாதங்கள் கடந்த நிலையில மிஸ்பி அப்படின்ற ஏரியால வழக்கம் போல போலீஸ்காரங்க ரோந்து பணியில போறாங்க. அந்த டைம்ல வில்லியம் வால்டர் அப்படின்ற நபர் கிட்ட 5 வயசு பையன் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதனால அவனை விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணையில அந்த பையன் யாருன்னு போலீஸ் கேட்கும் போது அதுக்கு வால்டர் தன்னோட நிலத்துல வேலை செய்யற ஒரு லேடியோட பையன் சொல்லியிருக்காரு. அதோட அந்த லேடியோட பேரு ஜூலியா ஆண்டர்சன் அப்படின்னும் அந்த 5 வயசு பையனோட பேரு சார்லஸ் ப்ரூஸ் ஆண்டர்சன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டுதான் அந்த பையனை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கூடுதல் தகவலை தெரிவிச்சிருந்தாரு. இருந்தாலும் போலீஸ்காரங்களுக்கு அந்த சின்ன பையன் மேல ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா 8 மாசத்துக்கு முன்னாடி காணாம போனா பாபி மாதிரியே இருந்தான். சோ அந்த சின்ன பையன் பாபி மாதிரியே இருக்கிறதுனால வால்டரையும் அவனையும் போலீஸ் கஸ்டடியிலேயே வச்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் வால்டர் அது ஜூலியாவோட குழந்தைதான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்லிட்டே இருந்தாரு. அப்போ கூட போலீஸ்காரங்களுக்கு டவுட் போகவே இல்லை. அதனால தொலைஞ்சு போன பாபியோட பேரண்ட்ஸை ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க. இதுக்கிடையே அங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம அந்த சின்ன பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு வால்டரோட பதில் உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பையனோட அம்மாவான ஜூலியாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க. இதுக்கிடையே தொலைஞ்சு போன பாபியோட பேரண்ட்ஸும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ பாபியோட அம்மாவும் அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ராகும் போது 2 நியூஸ் வெளிவந்துச்சு. ஒன்று, அவங்க உள்ளே வந்த உடனே அம்மானு சொல்லி கட்டி பிடிச்சிருக்கான். இன்னொன்று, அவங்க வந்தபோது இவனோட மூஞ்சில் குழப்பம் இருந்ததாக தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நியூஸ் இருந்தாலும் அவன் மூஞ்சில் குழப்பம் இருந்ததை மட்டும்தான் எல்லாருமே பார்த்தாங்க. அவனோட மூஞ்சில் குழப்பம் இருக்கிறத பார்த்துட்டு போலீஸ்காரங்க இது இவங்களோட பையன்தான் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறாங்க. தீர்மானித்தது மட்டும் இல்லாமல் வால்டரை கிட்னாப் கேஸ்லையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜூலியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்ததோட அடுத்த கட்ட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த விசாரணையை போலீஸ்காரங்க வித்தியாசமான முறையில் கையாளுறாங்க. அது எப்படின்னா, அந்த பையனை ஸ்ட்ரெயிட்டாக காட்டாம அவனை மாதிரியே இருக்கிற 5 பேரை நிப்பாட்டி கண்ணை கட்டி ஜூலியாவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. தென் ஜூலியாவால அவங்களோட பையன் யாருன்னு சொல்லி கடைசி வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு மாதிரி குழப்பமான மனநிலையில நின்றுட்டு இருந்தாங்க. இதை பார்த்த போலீஸ்காரங்க கன்ஃபார்மா இது பாபியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. மேலும் ஜூலியாவை விசாரிக்கும் போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி வாக்கு மூலத்துல ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த டைம்ல கல்யாணம் ஆகாம குழந்தை பெத்துக்கிறது அமெரிக்கால அதிக அளவுல இல்ல. சோ உறுதியா இவனை பாபின்னு சொன்னாலுமே ஜூலியா செகண்ட் சான்ஸும் தராங்க. அதுக்கு அடுத்த நாள் ஜூலியாவை ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாங்க. இந்த முறை அந்த 5 பசங்களோட முகத்தை மூடி சட்டை இல்லாம ட்ரௌசரோட நிக்க வச்சிருக்காங்க. இதுல ஜூலியா மறுபடியும் அந்த 5 பேர்ல யார் இவங்களோட பையன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அந்த 5 பசங்களை நிப்பாட்டுறாங்க. இந்த முறை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் போலீஸ்காரங்களுக்கு டவுட் போகவே இல்லை. அதனால இந்த கேஸ் கண்டினியூ ஆகுது. ஃபைனலா இந்த கேஸ் கோர்ட்டுக்கும் போகுது. இப்போ இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகிறதுனால அந்த பையனை பாபியோட அம்மா அப்பா கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் தென் அந்த பையன்தான் பாபி அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை பாபியா அவங்க வீட்டில் ஒப்படைச்சிடுறாங்க. ஆனால் ஜூலியா கிட்ட பணம் இருந்திருந்தா கண்டிப்பாக அது அவங்களோட பையன்தான் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருப்பாங்க. அந்த பணம் இல்லாததுனால வாய்ப்பு தவறிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸோ இந்த கேஸை பற்றி பல வருஷம் கழிச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் இதோட மர்மமான விஷயம் போயிட்டே தான் இருக்கு. அது என்னன்னா, பாபியும் வளர்ந்துடுறான், அவனுக்கு கல்யாணமும் ஆகுது. இதுக்கிடையில ஜூலியா இறந்துடுறாங்க, பாபியோட அம்மாவும் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாபிக்கும் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைகளும் பெரிய ஆள் ஆயிடுறாங்க, அவங்களுக்கும் கல்யாணம் ஆகுது. கடைசியா பாபி இறந்துடுறாரு. அப்போ பாபியோட பேத்தியான மார்கரெட் அவங்க அப்பா கிட்ட தாத்தாவோட ஃபுல் ஹிஸ்டரியை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க தாத்தா சின்ன வயசுல தொலைஞ்சதுல இருந்து கோர்ட்டு தீர்ப்பு வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி ரிசர்ச்சும் பண்றாங்க. ஸோ உண்மையாவே அவங்க தாத்தா பாபி டான்பர் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஸ்ட்ராங்கா ரிசர்ச் பண்றாங்க. அதன் காரணமா ஜூலியாவோட பேர பசங்களை பத்தி விசாரிச்சு
வச்சுட்டு வால்டரோட பனிஷ்மெண்ட் டீடைல்ஸையும் நோட்ஸையும் சேகரிக்கிறாங்க. அந்த நோட்ஸ்ல போலீஸ் தரப்புல எழுதப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த டாக்குமெண்ட்ல வால்டரோட பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல பாபி தொலைறதுக்கு முன்னாடியே அந்த பையன் வால்டர் கூட தான் இருந்தான் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மார்கரெட்டுக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. நம்ம தாத்தா தான் பாபியா அப்படின்ற கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சுது. மார்கரெட் அவங்க தாத்தாவை பத்தி ஆராய்ச்சி பண்றது மீடியா வரைக்கும் போச்சு. ஆனா அதுக்கான எந்த ஒரு கரெக்டான எவிடன்ஸுமே இல்லை. ஸோ மறுபடியும் அவங்க தீவிரமா ஆராய்ச்சி பண்றாங்க. தென் 2004 அசோசியேட்டட் பிரஸ்ல இருந்து ஒருத்தர் ஒரு சயின்டிபிக்கான சொல்யூஷனை கொடுக்குறாரு. அது என்னன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்றாரு. ஸோ டிஎன்ஏ டெஸ்ட் படி பார்த்தா மார்கரெட்டோட தாத்தா யாருன்னு அவங்க அப்பா மூலியமா தெரிஞ்சிடும். அதே மாதிரி பாபி யாருன்னு தெரிஞ்சுக்க அவரோட தம்பியான அலன்சோ டான்பர் அப்படின்றவரோட டிஎன்ஏ டெஸ்ட் மூலியமா தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதே மாதிரி ரெண்டு பேரோட டிஎன்ஏவும் செக் பண்றாங்க. அதுக்கான ரிசல்ட்டும் வந்துச்சு. அங்கதான் பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்துட்டு இருந்தது. அவங்க ரெண்டு பேரோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகல. இது ஷாக்கிங் நியூஸா போயிட்டு இருந்தது. இதை பத்தி ரிசர்ச் பண்ண மார்கரெட்டுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. ஏன்னா பாபி அவங்களோட தாத்தா இல்லைன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிய வந்தது. தென் 2008 ஒரு ரேடியோ ஷோல உண்மையான பாபி என்ன ஆனார்னு சொல்லி மார்கரெட் கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்போ பாபி பக்கத்துல இருந்த ஏரியில தவறி விழுந்துட்டதாகவும் அப்போ அங்க இருக்கிற முதலைகள் அவரை சாப்பிட்டதாகவும் சொன்னாங்க. இது உண்மையாவே அந்த டைம்ல செம்ம வைரலா போயிட்டு இருந்தது. இந்த கேஸ் மூலமா பாத்தீங்கன்னா சயின்ஸ்னால பல வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த தீர்ப்பு போலி ஆயிடுச்சு. இதுல தீர்க்கப்படாத மர்மம் என்னன்னா, வால்டர் கூட இருந்த பையன் பாபி இல்லைன்னா பாபியோட அம்மா அப்பா வரும்போது அவனோட ஃபேஸ் ஏன் மாறணும்? இது இன்னமும் மர்மமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஜூலியா தன்னோட பையனை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கண்டுபிடிக்காததும் பெரிய மர்மமா தான் இருக்கு. இதுல பெரிய மிஸ்ட்ரி என்னன்னா, வால்டர் கூட இருந்த பையன் பாபி இல்லைன்னா பாபி எங்கதான் போனாரு, என்னதான் ஆனாரு அப்படின்றதுக்கு எந்த பதிலுமே இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த மிஸ்ட்ரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மிஸ்ட்ரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.